ஓப்பனாக சொல்கிறேன், கோயம்புத்தூரில் யாரும் கொடுக்க முடியாத வேலையை கொடுத்துட்ருக்கேன். பெரிய உங்களுக்கு டஃப். வீடு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1950 ரூபாய்க்கு தான் கட்டி கொடுக்குறோம். ஒரு 1500 பேர் உட்காந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆடிட்டோரியம், ஒரு 60 ஃபீட் ரோடு. பெரிய கோயில் ஒன்று கட்டிட்டு இருக்கோம். சிங்கிள் பெட்ரூம் வீடு 20 லட்சம் ரூபாயில நான் கொடுக்குறேன். டபுள் பெட்ரூம் 28 லட்சம் ரூபாயில கொடுக்குறேன். 5.9 லட்சம் இவ்வளோ வசதியோட கொடுக்குறேன். உங்கள் சேனல் பார்த்துட்டு வந்தால் அதுலேயும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி கொடுக்குறேன். ஒரு 2 BHK வெளியே வாங்குற ப்ரைஸுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 BHK வீடை வாங்கிடலாம். காம்பவுண்ட ஒட்டி நொயல் ஸ்கூல் இருக்கு, அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜை தாண்டி தான் நீங்கள் சைட்டுக்கு வரணும். லார்ஜஸ்ட் ஐடி பார்க் நம்ம கொச்சின் ரோட்ல இப்போ L&T காரங்க கட்டிட்டு இருக்காங்க. ஹலோ வாழ் வெல்கம் ட்ராலிமி சேனல். ஸோ வீடியோ தான் வந்து இருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல இருக்க கிணத்து கடவுளில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் ஆயிருக்குங்க. அதாவது பேரே வந்து பார்த்தீங்கன்னா த கோகோட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்டில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே கம்மியான விலையில் கொடுத்துட்ருக்காங்க. அது என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸோட ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ஃப் இருக்குங்கிறாங்க, கோயில் இருக்குங்கிறாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் ஆடிட்டோரியம் இருக்குங்கிறாங்க, பார்க் இருக்குங்கிறாங்க, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற ஒரு சைட். இன்றைக்கி ஒரு சென்ட் வாங்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன ப்ரைஸ் வரும்? பட் ஆனால் அங்கே தான் விஷயமே இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேன், கோயம்புத்தூரில் யாரும் கொடுக்க முடியாத விலை கொடுத்துட்ருக்காங்க. என்ன விலை கொடுக்குறாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துருச்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இந்த ப்ராப்பர்ட்டியுடைய மேனேஜர் இருக்கார். வாங்க சார். எடுத்துட்டாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய கம்யூனிட்டி டெஃபினெட்லி நான் அடிச்சு சொல்கிறேன், எங்கேயுமே கிடையாது. ஏன்னா நான் இந்த வரவழியில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, பக்கத்தில் எல்லாமே மெயின் ரோட் பேசிங்க வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறது வரதுலாம் இருக்குது, பெரிய பெரிய காலேஜஸ் இருக்குது. மெயினாக உங்களுக்கு தெரியும், அது கிணத்து அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் இன்ஜினியரிங் காலேஜ் அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ் 1 கிலோமீட்டர். அது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உள்ளே போயிட்டு வேறு என்ன இருக்குது அப்படிங்கிற பேர் தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், வாங்க வீடியோ போகலாம். என்ன சார் சைட்டில் ஓடிவரேன் சொல்லிட்டு ஹைவேஸில் நிற்க வச்சிருக்கிறீங்க, என்ன ரோடு இவ்வளோ பெருசாக இருக்குது? இது ஆக்சுவலி ஹைவே கிடையாது சார். நம்ம ப்ராஜெக்டில் கொடுத்துருக்க ஒரு 60 ஃபீட் ரோடு சார். இப்போ 60 ஃபீட் ரோடு, அதை தாண்டி வேற என்னென்ன மாதிரி சைஸ்ல ரோடு சார்? இது இதுக்கு அடுத்து நீங்க ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோடு என்ட்ரன்ஸ் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு ரெண்டு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு ரோடு கொடுத்துருக்கோம், இதுல இருந்து கனெக்ட் பண்ணி கடைசியில் ஒரு 40 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த ரோடுக்கு ரோடு வித் கொடுத்தா தான் உங்களுக்கு இங்க இருக்க கம்யூனிட்டியில இருக்கவங்க ஈஸி அக்சஸ் பண்ண முடியும். நீங்க வெறும் 23 ரோடு 20 அடி ரோடுலாம் கொடுத்தீங்கன்னா ஒரு 1000 வில்லாஸ் இருக்க கம்யூனிட்டியில அக்சஸ் பண்ணவே முடியாது. ஆமா, கம்பல்சரி நீங்க 60 ஃபீட் ரோடு 40 ஃபீட் ரோடு பெரிய அட்வான்டேஜ். 40 ஃபீட் ரோடு இருக்கு, 60 ஃபீட் ரோடு. அடுத்து சார், அடுத்த ரோட்ஸ் எல்லாமே 30 ஃபீட் ரோடு. கிரிக்கெட் விளாண்டுக்கலாம், குழந்தைங்க விளாட்றதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய டஃப். இங்கே ஆக்சஸ் பண்ணுற வீடு வாங்குற அத்தனை பேருக்கு இது ஃப்ரீ, எல்லாருமே இது யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய டஃப், நல்லா நீட்டாகவே டெவலப் பண்ணியிருக்கோம். இன்னும் நைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் செட்டிங்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கிற மாதிரி. இப்போ நிறைய பேர் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. என்ன சொன்னால் வெளியில் பே பண்ணி போயிட்டு இருக்காங்க, பே பண்ணி டஃப் கல்ச்சர் போயிட்டு இருக்காங்க, நிறைய பேர் போயிட்டு இருக்கு, நிறைய வந்துட்டு இருக்கு. நல்ல விஷயம் தான். ஆனால் இப்போ நீங்கள் வாங்குற கம்யூனிட்டியில் இந்த மாதிரி ஒரு டஃப் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெனிஃபிட் தான். நீங்கள் எங்கேயும் வெளியே பார்த்த வேலை இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடலாம், விளையாடுக்கலாம், கிரிக்கெட் விளையாடலாம், எல்லா கேம்ஸ்
நல்லா ப்ராப்பராக நீட்டாக இருக்குது. ஆடிட்டோரியம் டெவலப் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஆடிட்டோரியம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 50-60 cents வரும். அதில் 60 cents ஆடிட்டோரியம் மட்டும். ஸோ இதில் என்னென்ன எதுக்காக இந்த ஆடிட்டோரியம் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, ஒரு காது குத்து வைக்கிறாங்க, ஒரு மேரேஜ் வைக்கிறாங்க. ஸோ என்ன ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, ஒரு என்ன என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் இங்கே ஒரு 1000-1500 பேர் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கட்டிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் ஆமாம், ஒரு 10-15% ஒர்க் மட்டும் இருக்குது, கம்ப்ளீட்டட் பண்ணிகிட்டு இருக்கோம். கார்டனிங்லாம் செட் பண்ணி, ஸோ இந்த ஆடிட்டோரியம் இங்கே வீடுகள்லாம் குடி வரக்கு முன்னாடி நாங்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருப்போம். எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், ஸோ அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் காட்டுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல் பண்ணும்போது தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு 1500 பேர் உட்காந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆடிட்டோரியம், ஆக்சுவலாக ஒரு மினி ஸ்டேடியம் மாதிரி தான். ஆக்சுவலி வந்து இதில் என்ன வசதிகள்னா, எல்லா வசதிகளும் இந்த கம்யூனிட்டியில் கொண்டு வந்துடும் கொண்டு வந்துடுறோம். ஸோ ஒரு ஷாப்பில் இருந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு கிரிக்கெட் விளாட்றோம், ஒரு குழந்தைங்க விளாட்றோம். ஸோ எதுக்காகவும் வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த கம்யூனிட்டியுடைய பெரிய ஆக்சுவலாக பேசிக்காக இன்னைக்கு கல்ச்சர் பீப்புள்ஸ் அதான் விரும்பும். அதை விரும்பலாம். நீங்கள் இந்த இந்த வசதிகள்லாம் எப்போ எப்படி கிடைக்கும்னா, 1 crore வீடு வாங்குறது தான் கிடைக்கும். நான் 20 lakh வீடு கொடுக்குறவங்களுக்கு இந்த வசதிகள் கொடுக்குறேன். 20 lakh வீடு தரீங்களா? சிங்கிள் பெட்ரூம் வீடு 20 lakh நான் கொடுக்குறேன். சீரியஸா? ஆமாம். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் அது அப்புறம். ஸோ இந்த ஆடிட்டோரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சஸ்பிலிட்டி வச்சிருக்கீங்க, சூப்பராக இருக்கும். பார்த்துலாம் கம்ப்ளீட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். சூப்பர்ண்ணா. அடுத்து பின்னாடி என்னன்னா, நம்ம ஏதோ கோயில் மாதிரி இருக்கு. ஆமாண்ணா, ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு பெரிய கோயில் ஒன்று கட்டிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ கோயிலுங்கிறது என்னன்னா, இறைவன் அருளை எல்லாரும் பெறணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆமாம். நம்ம வாழ்றது வந்து இறைவன் அருளோட தான் வாழணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக. ஸோ இந்த கோயிலை வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு சாமி கும்பிடணும், ஒரு நல்ல நாள் பெரிய நாள் எல்லாத்துக்குமே கோயிலை தேடி தேடி போகணும். இங்கே அந்த வசதியை வந்து சைட்டுக்குள்ளே நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே நல்ல நாளாக கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு ஒரு வேலையை தொடங்கலாம் முக்கியமாக. ரெண்டாவது, இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த ஆடிட்டோரியத்தை வச்சுருக்கோம். இதுக்கான காரணங்கள் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு வீடு கட்டியிருக்கேன், என்னோடய ரிலேஷனுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது, கோயிலில் கல்யாணத்தை பண்ணுறோம், ஆடிட்டோரியத்தில் ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறோம். அவ்வளோதான், அவ்வளோ வேலை முடிஞ்சு. என்னோட பிறந்த நாளுக்கு கோயிலில் போய் சாமி கூட போகிறோம், ஆடிட்டோரியத்தில் ஃபங்க்ஷன் வாடகை வைக்கிறோம். ஸோ இதுதான் அதை பக்கம் பக்கமாக ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக திங்க் பண்ணி அதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இறைவனாரும் கம்பல்சரி எல்லாருக்கும் வேணுங்கிறதுக்காக இதை நம்ம சூப்பராக பண்ணி. கோயில் உண்மையாகவே இங்கே பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு கோயில் கட்டின அப்புறம் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் முடிய போது ஆல்மோஸ்ட். ஸோ அந்த கோயிலை கட்டிகிட்டு இருக்காங்க, கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டோரியமும் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஏரியா பார்த்தாவே தெரியுது, கிட்ஸ் ஏரியா வேணா? ஆமாம் சார், கிட்ஸ் அதாவது குழந்தைங்க விளையாடுறது, பெரியவங்க தனியாக வாக் பண்ணிக்கலாம், ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு வாக் பண்ணிக்கலாம், வாக்கிங் பிளாட்ஃபார்ம், ஒரு ரெஸ்டபிள் ஏரியா, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மைண்டாக இருக்குது, குழந்தைங்களை விளையாட விட்டுட்டு நம்ம ஒரு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நல்லாவே இருக்கும், குழந்தைகள் நிறைய குழந்தைங்க விளாட்ற மாதிரி இந்த பக்கத்துலேருந்து அந்த கடைசியிலேருந்து அந்த எண்டு வரைக்குமே பண்ணுறோம், கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இதுவே கிட்டத்தட்ட ஒரு இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 30-40 cents வருங்க. 40 cents வரும். 40 cents பிளேயிங் ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். பிளேயிங் ஏரியா குழந்தைங்க விளையாட ரெடியாக இருக்கு. ஆமாம், குழந்தைங்க விளையாடலாம், பெரியவங்க வாக் பண்ணிக்கலாம், எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஒரு கேமிங் மட்டும் தானா இல்லை? சொல்லியிருந்தாங்க. கஸ்டமர் வந்து வீடாக கேட்குறாங்க, இடமா கேட்குறாங்க,
வீடு இடம் வாங்கிட்டு வீடு கட்டணும், இல்லை நான் இடம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் வீடு கட்டணும், இப்போ நிறைய கேட்டகரிஸில் கேட்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கொடுக்குறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பிளாட்டாக கொடுக்குறோம், பிளாட்டாக வேணா பிளாட்டாக கொடுக்குறோம், 1.5 சென்ஸ்லேருந்து கொடுக்குறோம். 1.5 சென்ஸ்லேருந்து மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை சென்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். என்ன இப்போ நம்ம நாளைக்கு தான் லான்ச் பண்ணுறோம், உங்களுக்கு நார்த்து வேணும், ஈஸ்ட் வேணும், கார்னர் பிளாட் வேணும், என்ன ப்ரிப்பேர்டு பிளாட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். ஆமாம், சென்ட்டு வந்து 5.9 லேக்ஸ் வரும் இப்போ ஃப்ரீலான்சிங் ஆஃபரில். ஒரு சென்ட்டா? ஆமாங்க, 5.9 லேக்ஸ். 5.9 லேக்ஸில் இவ்வளோ வசதியோடு கொடுக்குறேன். உங்கள் சேனல் பார்த்துட்டு வந்தால் அதுலேயும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி கொடுக்குறேன். ஆரம்பிச்சு வீடு ஒரு 2 BHK வெளியே வாங்குற பிரைஸுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 BHK வீடை வாங்கிடலாம், தாராளமாக வாங்கி. அதுதான் கான்செப்ட். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது இடத்தோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 19 லட்சம்னு கொடுத்துட்ருக்காங்க. டெஃபினட்டாக மறக்காம சேனல் நேம் சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கத்தில் இங்கே என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இடத்த விட்டுருங்க, இடத்துக்கு பக்கத்தில் ஸ்கூல் போகணும்னு நினைப்பாங்க, காலேஜ் போகணும்னு நினைப்பாங்க, இல்லை ஒரு மாலுக்கு போகணும்னு நினைப்பாங்க. நம்ம சைட்டினுடைய காம்பவுண்டை ஒட்டி நோயல் ஸ்கூல் இருக்குது, கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய லார்ஜஸ்ட் ஐடி பார்க் நோட் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர்ல நிறைய ஐடி பார்க் இருக்கு, லார்ஜஸ்ட் ஐடி பார்க் நம்ம கொச்சின் ரோட்ல இப்போ எல்என்டி காரங்க கட்டிட்டு இருக்காங்க. கரெக்டா அங்கிருந்து அதிகபட்சம் ஒரு 15 மினிட்ஸ்ல நீங்க வந்துடலாம், 15 நிமிஷம் வந்துடலாம். ரெண்டாவது பொள்ளாச்சி ரோட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கற்பகம் காலேஜ், இந்துஸ்தான் காலேஜ், கிறிஸ்டா, நிறையா காலேஜஸ், நிறையா எல்என்டி ஐடி கம்பெனி, நிறையா கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் இந்த மாதிரி கம்யூனிட்டி நிறையா பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்களுடைய சர்டிஃபிகேஷனுக்காக இந்த ப்ராஜெக்டை நம்ம நாளைக்கு லான்ச் பண்ணுறோம். ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், கான்டாக்ட் டீல்ஸ் கொடுக்குறேன், ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் நினச்சிங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு வரதுலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் அண்ணன் பார்த்து கண்டிப்பாக. ரெண்டாம் விஷயம் நான் உங்கள் சேனலில் ஒன்று தான் சொல்லிடுறேன், நீங்கள் சைட்டு வாங்குறதும் வீடு வாங்குறதும் தனிப்பட்ட முறையும், பட் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. வாங்குறீங்களா வாங்கலையோ வேணாங்க, கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. டெஃபினட்டாக இங்கிருந்து வெளியே போகும்போது ஒரு சைட் புக் பண்ணிட்டு போங்க, போய்விங்க, அதுதான் வந்து நடக்க போகுது. ஸோ டெஃபினட்டாக வந்து எல்லா டீடெயில்ஸும் வந்து ஸ்கூலில் நம்பராக கொடுத்துருக்கேன், மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, டிஃப்ரெண்ட்டாக வீடியோ சந்திக்கிறேன். அண்ட்லாம் திசி பேஃபர் பிரிட்டன் சைன் டாடா. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.